நம்ம நேச்சர்ல மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி ஆங்கிள்ல தான் வந்து இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பில்டிங்லாம் கட்டுறோம்ல, அதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா 90 டிகிரியில தான் இருக்கும். நம்ம சர்வர் கட்டும் போது அதை 90 டிகிரியில தான் கட்டுவோம். இந்த 90 டிகிரி வந்து ரைட் ஆங்கிள் அப்படினு சொல்லுவாங்க, அப்படினா பெர்பெண்டிகுலர் அப்படினு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இந்த 90 டிகிரி வந்து மேக்ஸிமம் இந்த யூனிவர்ஸ்ல எல்லாமே 90 டிகிரியில இருக்கிறதுனால இந்த 90 டிகிரியை வச்சு நம்ம மெஷர் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதுக்காக தான் இந்த ட்ரிக்னோமெட்ரி அப்படினு வந்து சொல்லுவாங்க. இந்த ட்ரிக்னோமெட்ரியில ட்ரிக்னோ அப்படினா ட்ரையாங்கிள், மெட்ரி அப்படினா மெஷர்மெண்ட். அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட மெஷர்மெண்ட் தான் இந்த ட்ரிக்னோமெட்ரி. ஓகே, இப்போ ஒரு பில்டிங் இருக்கு, ரொம்ப ஹைட்டான பில்டிங். அந்த பில்டிங்கோடைய ஹைட்டை நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்க அதை டேப் வச்சுலாம் உங்களால அளக்க முடியாது, அது ரொம்ப ஹைட்டா இருக்கிறதுனால. அப்போ நீங்க கீழே இருந்தே அந்த பில்டிங்கோட ஹைட் எப்படி அளக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு தான் இந்த ட்ரிக்னோமெட்ரி உதவுது. சரி, எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து உங்களுக்கும் அந்த பில்டிங்குக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸும் நீங்க அந்த பில்டிங்குடைய டாப்பை என்ன ஆங்கிள் இருந்து பாக்குறீங்க அதையும் நீங்க மெஷர் பண்ணா மட்டுமே அந்த பில்டிங் எவ்வளவு ஹைட் அப்படின்னு உங்களால சொல்ல முடியும். இதுக்கு காரணம் பேசிக் ட்ரிக்னோமெட்ரிக்கு ரேஷியோஸ். அதாவது இப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? இதுல ஏ பி சி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு ஆங்கிள் 90 டிகிரி, அது கன்ஃபார்ம். அதனால இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? இப்போ இதுல இந்த ரைட் ஆங்கிள் இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்க சைடு வந்து ஹைபோடனியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இந்த ட்ரையாங்கிளே ரொம்ப லாங்கஸ்ட் சைடு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது இந்த சைடு இருக்கிறத வந்து பெர்பெண்டிகுலர்னும், இந்த சைடு இருக்கிறது இப்படி பேஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இப்ப பாத்தீங்கன்னா பைதாகரஸ் தியரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பர்பெண்டிகுலர் இந்த சைடோடைய அந்த ஸ்கொயரையும் இந்த பேஸோடைய ஸ்கொயரையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஹைபோடனியஸ் ஓட ஸ்கொயர் வந்து கிடைக்கும். அதாவது இந்த ஏ பியோடைய அந்த லென்த்தோடைய ஸ்கொயரையும் பி சியோடைய ஸ்கொயரையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏ சியோடைய ஸ்கொயர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதையே நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா, உங்களுக்கு இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ரெண்டு சைடு உங்களுக்கு சொல்லிட்டாங்கன்னா மூணாவது சைடா உங்களால எவ்வளவு லென்த் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். அதுக்குதான் இந்த பைதாகரஸ் தியரம். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம ட்ரிக்னோமெட்ரிக்கு வரலாம். இப்போ நீங்க வந்து ஆங்கிள் சிய வந்து எடுத்துக்கிறீங்க. ஓகேவா? சரி, இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆங்கிளுக்கும் இந்த சைடும் இந்த சைடும் இல்ல இந்த சைடும் ஹைபோடனியூஸும் வந்து இந்த ரேஷியோல தான் இருக்கணும் அப்படின்னு வந்து இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த ஆங்கிள் வந்து இப்படி இருந்துச்சுன்னா இந்த சைடும் இந்த சைடும் இந்த ரேஷியோல இருக்கணும். இதே இந்த ஆங்கிள் கம்மியா இருந்துச்சுன்னா இந்த சைடும் இந்த சைடும் இந்த குறிப்பிட்ட ரேஷியோல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகேவா? அதை வந்து நம்ம சைன் கொசைன் டான்ஜென்ட் தீட்டா அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா? இப்ப சைன் தீட்டா அப்படின்னா என்ன ரேஷியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நீங்க எந்த ஆங்கிள் எடுக்கிறீங்களோ அந்த ஆங்கிளோடைய ஆப்போசிட் சைடு அது டிவைடட் பை அந்த ஹைபோடனியூஸ் சைடு, அதுதான் வந்து நம்ம சைன் தீட்டாவுடைய ரேஷியோ. இதே கொசைன் டீட்டாவோடைய ரேஷியோ பார்த்தீங்கன்னா, இதை காஸ் டீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டா. ஓகே, இப்போ இந்த கொசைன் டீட்டா எதோட ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த ஆங்கிளோடைய அட்ஜசன்ட்ல இருக்கிற ஒரு சைடும் டிவைடட் பை அந்த ஹைபோடனியஸ் சைடு, இதோட ரேஷியோ தான் வந்து கொசைன் டீட்டா. இப்போ டான்ஜென்ட் டீட்டா, அதை வந்து டேன் டீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேன் டீட்டா எதோட ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க அந்த ஆங்கிளோடைய ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அதோடைய அட்ஜசன்ட் சைடு, இதுதான் வந்து டேன் டீட்டா. இது மட்டும் இல்லாத இன்னும் மூணு டீட்டா இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா கோட்டாங்கன் டீட்டா, கொசிகன் டீட்டா, சிக்கன் டீட்டா, இது மூணு இருக்கு. இதெல்லாம் சிம்பிள் தான். அதாவது கோட்டாங்கன் டீட்டான்றது வந்து டான்ஜென்ட் டீட்டாவுடைய ரெசிப்ரோக்கல், அதாவது டான் டீட்டான்றது வந்து காட்டீட்டாவோட ரெசிப்ரோக்கல், காட்டீட்டான்றது டான் டீட்டாவோட ரெசிப்ரோக்கல். ஓகேவா? அதே மாதிரியே சைன் டீட்டான்றது வந்து கொசிகன் டீட்டாவோட ரெசிப்ரோக்கல், கொசிகன் டீட்டா வந்து சைன் டீட்டாவோட ரெசிப்ரோக்கல். அதே மாதிரி காஸ் டீட்டா வந்து சீக்கன் டீட்டாவோட ரெசிப்ரோக்கல், சீக்கன் டீட்டா வந்து காஸ் டீட்டாவோட ரெசிப்ரோக்கல். அதாவது இப்போ பேசிக்கலாக என்னதுன்னா, இந்த சைன் காஸ் டான் இந்த மூணு ஆங்கிள்ஸ் அந்த ரேஷியோவோடைய ரெசிப்ரோக்கல் தான் இந்த காட் கொசிகன் சீக்கன் டீட்டா. ஓகேவா? சரி, இது தெரிஞ்சுக்கினாலே உங்களால் பேசிக்காக இந்த ட்ரிக்னோமெட்ரி உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு ஆங்கிளை ஏதோ ஒரு சைடை வந்து எடுத்துக்கினீங்க, அந்த இடத்துல இருக்கிற ஆங்கிளை வந்து நீங்கள் இப்போது 45 டிகிரின்னு எடுத்துக்கிறீங்க. இப்போது அதில் டேன் ரேஷியோ நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா என்ன வருதுன்னா 1 அப்படின்னு வருது. அதாவது டேன் டீட்டா வந்து 45 டிகிரியாக இருந்துச்சுன்னா அதோடைய ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் ரேஷியோ வந்து 1:1 அப்படின் தான் வரும். ஓகேவா? அதெல்லாம் வந்து கேல்குலேட் பண்ணி அவங்களே ஒரு டேபிள் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா,
sin 60 degree பாத்தீங்கனா root 3 by 2 அதாவது இப்போ ஒரு angle வந்து 60 degree இருக்கு அதோட sin நீங்க கண்டுபிடிக்கணும்னா அப்போ அதோட opposite by hypotenuse அந்த ratio வந்து root 3 by 2 தான் வரும் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் calculate பண்ணி ஒரு table இருக்கு அந்த டேபிளோடைய அந்த டேபிள் எப்படி நம்ம மெமரைஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் சரி இப்போ இந்த வீடியோல கத்துக்கிற விஷயத்தை வச்சு நம்ம ஒரு பில்டிங்கோட ஹைட்டை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ அந்த பில்டிங்கை நம்மளால டேப்பால அளக்க முடியாது நீங்க கீழே தரையில தான் இருக்கீங்க அங்க இருந்து எப்படி அளக்க முடியும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பில்டிங்கை விட்டு நீங்க ஒரு 50 மீட்டர் தூரம் தள்ளி இருக்கீங்க ஓகேவா இப்போ அந்த இடத்துல இருந்து நீங்க அந்த பில்டிங்கோட டாப் பாக்குறீங்கன்னா எந்த ஆங்கிள் நீங்க பாக்குறீங்கன்னா நீங்க ஒரு 60 டிகிரியில பாக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ tan theta is equal to opposite by adjacent இப்போ adjacent என்னது 50 மீட்டர் ஓகேவா அது நமக்கு தெரியும் ஓகே இப்போ 15 போட்டுக்கிறீங்க இப்போ நம்ம என்ன ஆங்கிள் இன்க்ளினேஷன்ல பாக்குறோம் 60 டிகிரி tan 60 டிகிரி என்னது root 3 அப்ப root 3 எழுதிக்கிறீங்க இப்போ இந்த 50 நீங்க அந்த சைடு எடுத்துன்னு போறீங்கன்னா 50 root 3 இப்போ 50 root 3 ஓட வேல்யூ என்னது 86.60 ஓகேவா அதுதான் அதோட வேல்யூ இப்போ அந்த பில்டிங் எவ்வளவு ஹைட் 86.6 மீட்டர் அவ்வளவுதான் இப்போ நீங்க கீழ இருந்து அந்த பில்டிங்கோட ஹைட்ட சொல்லிட்டீங்க இதுக்கெல்லாம் தான் இந்த ட்ரிக்னோமெட்ரி வேலை செய்யுது தேங்க் யூ